வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் ஹெல்மெண்ட் சர்க்கர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது MHC, அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட் ஒரு 15 டிஸ்ட்ரிக்கு வந்து நேற்று ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து 15 டிஸ்ட்ரிக்கு ரிசல்ட் வராமல் இருந்துக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்துடும், நேற்று நைட்டு வந்துடும், இல்லை இன்றைக்கி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ தான் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் கேட்டிருந்தேன். ஸோ ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து இன்னும் வந்து நிறையா டிஸ்ட்ரிக்டில் இப்போ தான் கால் பண்ணி PSTM கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ PSTM நன்னடத்தை சான்றிதழ் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தான் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த எதுனா வராத டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் விடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 நாள் அது ஆகும். இந்த வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் தான் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைன்றது வந்து ஒரு 50-50 சான்சஸ் தான். கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி பாதி டிஸ்ட்ரிக்ட் விட்டாச்சு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி வெள்ளிக்கிழமை விட்டால் தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க எப்படி எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அவங்க முடிச்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மார்க் எடுத்தால். மார்க்கை வச்சு சொல்ல முடியாது, கண்டிப்பாக நிறையா மார்க் எடுத்துகிறவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கு, கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது என்னென்னா அவங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதை எவ்வளோ எதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அதை பொறுத்தது இருக்குது. ஸோ அன்ஃபில்டு வேகன்சி அப்படின்னு நிறையவே வந்திருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் தவிர்த்திருந்தால் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு தெரியாது அப்ளை பண்ணும்போது இந்த கேட்டகரியில் நாம் இருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருந்தோம்னா அது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா அப்படி ஏன்னா அன்ஃபில்டு வேகன்சியே கிட்டத்தட்ட நிறைய வேகண்ட் எக்ஸ்ட்ரா போயிருச்சு. அது தேவையில்லாமல் என்னென்னா நிறையா பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்க. அப்படி இருக்கும்போது மார்க் எடுத்து ரிஜெக்ட் ஆகும்போது அந்த அன்ஃபில்டு வேகன்சின்னு ஒன்று வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதே போல் நோட்டிஃபிகேஷன் 36 பற்றி கேட்டிருந்தீங்க, அது வந்துட்டு இப்போதைக்கு வர சான்ஸ் இல்லைங்க. சான்ஸ் இல்லைனா இதோட ப்ராசஸ் முடியணும். ஏன்னா இப்போ பாதி டிஸ்ட்ரிக் விட்டுட்டு இது வெயிட் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதை அப்படியே நிறுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் 36 கையில் எடுக்க மாட்டாங்க. ஸோ இதை ஃபைனலாக முடிச்சுட்டு தான் அதை பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இந்த மந்த்து நீங்கள் ஜனவரி வேணால் ஒரு டிசம்பர் எண்டில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் 36 சம்மந்தமாக ஏதோ ஒரு நியூஸ் வரும். இதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதற்கான அப்டேட் ஏதோ ஒன்று விடுவாங்க. கட் ஆஃபோ இல்லை வேறு ஏதோ செலெக்ஷன் லிஸ்ட்டோ ஏதோ சம்திங், இன்னும் கட் ஆஃபே வரல, அதுக்கு மார்க் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் 36 கட் ஆஃப் விடுறதுக்கு சான்சஸே இன்னும் ஒரு 20 நாளைக்கு மேலே தான் ஆகும்னு சொல்கிறோம் வரேன். ஸோ அதை பார்த்துங்க. சரி, இது சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.